அடிச்சுட்டு உங்கள் உதவி எதுவும் நாடி இருக்கீங்களா? நாடி இருக்கலாம் மாதிரி ஐடியா? இல்லை, நான் அதுவரையில் இந்த மாதிரி போனது இல்லை. நாங்கள் இதுவரையில் வந்து சுமார் ஒரு கொரோனா காலத்திலேயே வந்து ஒரு 20 லட்சம் ரூபா பெருமான உள்ள உதவிகள் செஞ்சுருக்கோம். அது வந்து எங்களை மாதிரி நண்பர்கள் அவர்களோட நண்பர்கள் கொடுத்து தான் நாங்கள் செஞ்சுருக்கோமே தவிர ஒரு கம்பெனியை சார்ந்தோ இல்லை வேறு ஒரு அமைப்பை சார்ந்தோ நாங்கள் வந்து செஞ்சதில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் மதிப்புற முனைவர் தினேஷ் ஜெயபாலன், கனவு மெய்ப்பட அறக்கட்டளையின் தலைவர், நிறுவன தலைவர். நாங்கள் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறது இது 7வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் தீபாவளி அன்னைக்கு புது புத்தாடைகள், அவங்களுக்கு அறுசுவை உணவு, கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி அவங்கள மகிழ்ச்சி அனுப்புகிறது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் ஏன் இந்த தீபாவளியை வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம்னா, இந்த அறக்கட்டளை தொடங்கிறதுக்கு ஒரு தீபாவளி பண்டிகை தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் மெருகேற்றிட்டே வரோம். 3 வருஷம் வந்து பழங்குடியின மக்கள், 3 வருஷம் சிறப்பு குழந்தைகள், 1 வருஷம் திருநங்கைகள் தாய்மார்கள், அவங்க கூட கொண்டாடியிருக்கோம். இது 7வது ஆண்டு. இங்கே வந்து சிறப்பு குழந்தைகள் 125 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் புத்தாடைகள், ஊட்டச்சத்து கிட்டு, அப்புறம் அறுசுவை உணவு, அவங்களுக்கு அன்பு பரிசு, கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க இந்த நிகழ்ச்சியை விட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு நாள் நான் வாழ்நாள்லேயே பார்த்ததே இல்லைன்ற ஒரு பசுமையான நினைவோட, ஒரு அன்பான நினைவோட மட்டும்தான் போகணுன்றத ஒரு குறிக்கோளாக வச்சு நாங்கள் 2.5 மாதம் உழைச்சிருக்கோம். இதோட மொத்த தொகை மதிப்பு 5 லட்சம் ரூபாய். இந்த 5 லட்சம் ரூபாயை இத்தனை பேர் கொண்டு நான் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நன்கொலையாளர்கள், நலன் விரும்பிகள், மற்ற அறக்கட்டளையை சார்ந்தவங்க எல்லாருக்கும் எங்களோட சிறந்தாழ்ந்த நன்றிகள். கனவு மெய்ப்பட அறக்கட்டளையின் சார்பாக உங்களோட ஒத்துழைப்போடு எங்களது பயணம் 8வது ஆண்டும் தொடரும், மென்மேலும் தொடரும். அதற்கு நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கிறேன். சார், இந்த 125 பசங்க வந்து எங்கேருந்து தேர்ந்தெடுத்தீங்க? எதுவும் பள்ளி மாணவர்களா இல்லை குறிப்பிட்ட பசங்களை மட்டும் தேர்ந்தெடுத்துறீங்களா? நிறைய இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எந்த மாதிரி பசங்க? இல்லை, இவங்க அனைவருமே வந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க.
இவங்க எல்லாரையுமே வந்து ஐசிஹெச்ன்ற இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகளை வந்து நாங்கள் இங்கே பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்துருக்கோம். எந்த மாதிரி அது சிறப்பு குழந்தைகள் சிறப்பு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே சார். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சேவை வந்து இப்போ நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகள் எல்லா சிறப்பு குழந்தைகளும் நீங்கள் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்காங்க? அடுத்ததில் எங்களுக்கு போதுமான நன்கொடை வழங்கிட்டு இருந்தால் எங்களுக்கு மென்மேலும் பண்ணணும் தான் ஆசை. 100 குழந்தைகள் இல்லை, 1000 குழந்தைகள் வந்தால் கூட எங்கள் டீமை வச்சு நான் பண்ணுவேன். அதுக்கு தேவை உங்களோட பொருள் உதவி, உங்களோட பண உதவி, உங்களோட மாரல் சப்போர்ட். இது இருந்ததுன்னா எங்கள் மாதிரி அறக்கட்டளை மட்டும் இல்லாமல் மற்ற அறக்கட்டளைகளும் தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் இந்த சேவை ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ தமிழ்நாடு அரசிட்டு உங்கள் உதவி எதுவும் நாடிருக்கீங்களா? நாடி இருக்கலாம் மாதிரி ஐடியா இல்லை. நான் அதுவரையிலும் இந்த மாதிரி போனதில்லை. நாங்கள் இதுவரையிலும் வந்து சுமார் ஒரு கொரோனா காலத்திலேயே வந்து ஒரு 20 லட்சம் ரூபா பெருமான உள்ள உதவிகள் செஞ்சுருக்கோம். அது வந்து எங்களை மாதிரி நண்பர்கள் அவர்களோட நண்பர்கள் கொடுத்து தான் நாங்கள் செஞ்சுருக்கோமே தவிர ஒரு கம்பெனியை சார்ந்தோ இல்லை வேறு ஒரு அமைப்பை சார்ந்தோ நாங்கள் வந்து செஞ்சதில்லை. மதிய உணவு சாப்பிட்டு கண்ணு கழிச்சு போட வேண்டிய உங்க எல்லாருமே சிறப்பு பரிசு இருக்கு, அன்பு பரிசு இருக்கு. உங்கள் சார்பாக முதல்ல உங்க தலைவர் இருக்கு.